தமிழகத்தில் வரும் பிப்ரவரியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? ஆக்சுவலி தமிழகத்துல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து பணிகளையும் மாநில தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இருந்த போதிலும் தற்பொழுது டிசம்பர் மாத இறுதியில தேர்தலுக்கான அறிவிப்பாணையை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில பிப்ரவரி மாதத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நமக்கு எடுத்திருக்கக்கூடிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள் உட்பட நகராட்சிகள் பேரூராட்சிகளுக்கு பிப்ரவரியில் தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. இந்த தேர்தலை ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தரம் உயர்த்தப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வார்டு மறுவரை பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இடஒதுக்கீடு பணிகளை தீவிரப்படுத்தி அதை இறுதி தருவாயிருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் ஜனவரி 3 மாதத்தில் தேர்தல் அறிவிப்பாணையை வெளியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பழுதடைந்த சாலைகள் சீரமைக்கும் பணி, நிலுவையில் உள்ள ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் பணிகள் அரசால் முடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை வெள்ள நிவாரண தொகை, பொங்கல் சிறப்பு தொகுப்பு உள்ளிட்ட பணிகளையும் ஜனவரி 15 தேதிக்குள் முடிப்பதற்கு அரசு திட்டம் வைத்திருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகம் முழுவதுமே நகர்ப்புற கிராமப்புற குறிப்பாக பேரூராட்சி ஆகிய சாலைகள் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. எனவே அதை சீர் செய்யக்கூடிய பணிகளுக்கான அந்த ஒப்பந்த புள்ளிகள் எல்லாம் விரைவில் அரசால் முடுக்கிவிடப்படக்கூடிய நிலையில ஜனவரி 3 வாரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பாணை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் 1 கழித்து பிப்ரவரி 2 வாரத்தில் தமிழகம் முழுவதும் இந்த மாநகராட்சி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நமக்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தமிழகத்தில் வரும் பிப்ரவரியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. உரங்களை செய்தியாளர் அபினேஷ் தர கேட்டோம்.